இது வரைக்கும் எங்கள் பிரிட்டன் தமிழில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே எங்கள் சேனல் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. யூபியில் யோகி ஆதித்யநாத் சொல்லி ஒரு குரங்கு மாதிரி ஒரு ஆள் உட்காந்துருக்கான் சீஃப் மினிஸ்டரா. இப்போ ஹனுமான் தலித்து அதித்து பேசிட்டு இருக்கிற ஆள். அதுவும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. என்ன பெரிய விஷயம் நடந்திருக்குன்னா, டிசம்பர் 3rd ஒரு பெரிய கான்கிரிகேஷன் புலந்த்ஷேர் ஊர் பக்கத்துல முஸ்லீம் சேர்ந்து ஒரு கொண்டாட்டம், ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல், லட்சக்கணக்கான முஸ்லீம்ஸ் அந்த இடத்துல சேர்றாங்க. அங்கிருந்து கொஞ்ச தூரத்திலேயே ஒரு கிராமத்துல இளைஞர்கள், ஹிந்து இளைஞர்கள் மாடை சாவடிச்சு டிராக்டர்ல போட்டு ஒரு ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த டிராக்டர் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட கொண்டு போய் தகராறு பண்ணி போலீஸ் அடிச்சு போலீஸை தாக்கி ஒரு போலீஸ கொலை பண்ணிட்டாங்க. சுபோத் குமார் சிங் என்ற ஒரு இன்ஸ்பெக்டர், சுபோத் குமார் சாயண்ட், அவரை வந்து கொலை பண்ணிட்டாங்க. இப்போ அந்த போலீஸ் அடிக்க 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 இந்த கல்லெடுத்து நிறைய பசங்க அடிச்சிருக்காங்க. அதுல ஃபயரிங் போலீஸ் பண்ணிச்சா யார் பண்ணிச்சா தெரியல. ஒரு பையன் செத்து போயிட்டான் சுமித், அவனோட வீடியோ இருக்கு. போலீஸ் அடிக்கிறது, கல்ல தூக்கி வீசுறது, அதெல்லாம் வீடியோஸ் இருக்கு. இப்ப இந்த யோகி ஆதித்யநாத் வந்து காஷ்மீர்ல வந்து கல்லெடுத்து தூக்கி அடிக்கிறவங்கள கொடுமையா பேசுவாரு. ஆனா இந்த விஷயத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அந்த இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியை வந்து இது பத்தி வெளியே பேசக்கூடாது சொல்லி மிரட்டி அந்த ஃபேமிலிக்கு பணத்தை மட்டும் கொடுத்து அவர் சாவை வந்து ஒரு ஆக்சிடென்ட் சொல்றாரு. ஆனா அந்த சுமித்துங்கிற பையனுக்கு 10 லட்ச ரூபாய் கொடுத்து கவர்மெண்ட் சர்க்குலர் வெளியெடுத்திருக்காரு, மாடை காப்பாத்தணும், மாடை காப்பாத்தணும், மாடை காப்பாத்தணும்ட்டு. இந்த விஷயத்துல வந்து தீவிரமா சொல்லிடுறேன், மாடை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும். ஆனா பிஜேபி ஆளுங்க சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, தொடர்ந்து வந்து மாடை சாவடிக்கிற கட்சி இது. மோடி வந்து தன்னோட இன்டர்வியூஸ்ல அக்செப்ட் பண்ணிருக்காரு, தட் இஸ் பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ற ஆளுங்க தான் இவர் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்னு ஓபனா அக்செப்ட் பண்ணது. இது யூபியில இருந்து அதிகமா பீஃப் எக்ஸ்போர்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாடை காப்பாத்தணும் காப்பாத்தணும் சொல்லிட்டு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. ஸ்லாட்டருக்கு எடுத்துட்டு போக கூடாது. யூபிலேயே, ராஜஸ்தான்லயும் எம்பிலயும் இப்போ விவசாயிகள் எல்லாம் மாடை விட்டுட்டு எருமைக்கு போயிட்டாங்க. ஏன்னா மாடை வளர்த்தனா போலீஸ் ஹராஸ்மெண்ட், கௌரக்ஷக்கு அவங்க அடிக்கிற லூட்டி, அவங்க வாங்குற புடுங்குற காசு, அதுல ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க விவசாய மக்கள். சோ விவசாயத்திலேயே இப்ப இன்னைக்கு வந்து மாடு எதிரி ஆகி போச்சு. அப்புறம் இந்த மாடை தானா அப்படி விட்டுறாங்க ரோட்ல, 500-600 மாடுன்ட்டு வேஞ்சிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாம் காடை போய் காடை அழிச்சிட்டு இன்னைக்கு அது பெரிய ஒரு தொந்தரவா இருக்கு. இப்ப இவங்க வந்து மாடை எதிரி ஆக்கிட்டாங்க, விவசாயத்துக்கும் சரி விவசாய மக்களுக்கும் சரி. இப்ப இந்த யோகி ஆதித்யநாத்தோட பாலிடிக்ஸ் ரொம்ப ரொம்ப தீவிரமா ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல பிஜேபி பத்தி இன்னும் நல்லா ஆழமா தெரிஞ்சுக்குவோம். இவங்களை இன்னும் கொஞ்ச நாள் விட்டோம்னா நம்மள கம்ப்ளீட்டா முடிச்சுடுவாங்க. யூபி என்ன கதி ஆக்கியிருக்காங்களோ, வடநாட்டு என்ன கதி ஆக்கியிருக்காங்களோ அதே தமிழ்நாடு ஆக்கிடுவாங்க. ஒரு எச்சரிக்கை சொல்றேன். இன்னொன்னு, இந்த இன்ஸ்பெக்டர் இறந்து போனார் பாருங்க, ஒரு கண்டோலன்ஸ் மீட் போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் வைக்கிறாங்க, அதுவே வைக்க விடல இந்த ஆள் யோகி ஆதித்யநாத். அப்பேற்பட்ட கொடூரமான ஆளு, கவு 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 கூவிட்டு இருக்கான் கவனத்துல இருந்து. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.